எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இந்தியன் டீம் வந்து பங்களாதேஷுக்கு எதிரான மேட்ச்சில் அருமையாக விளையாடி 2-0 அப்படின்ற கோல் கணக்கில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ வந்து நம்ம இந்தியன் டீம் வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை பண்ணுறதுக்கு இன்னுமே ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இந்த மேட்சோட ஃபைனல் ஸ்கோர் என்ன கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து நார்பர்ட் ஃபின்கார் வந்து கோச்சாக வர போகிறாரா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இந்த மேட்ச் பற்றி பார்த்துடலாம். இந்த மேட்ச்சில் நான் ப்ரிவியூ வீடியோவில் கணித்த மாதிரியே வந்து சுனில் சேத்ரி ஒரு ஹீரோவாக இருந்திருக்காரு. ரெண்டு கோல் அடித்து நமக்கு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பிரெண்டன் ஃபெர்னாண்டஸும் எக்ஸலண்ட்டாக விளையாண்டாரு, நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணார். மிட்ஃபீல்டில் அனிருத் தாப்பாவை நம்ம டீம் மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு இந்த மேட்சை பார்க்கும்போது. ஸோ அவர் வந்து எந்தளவுக்கு சீக்கிரம் திரும்பி வராரோ அந்தளவுக்கு வந்து டீமுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக இந்த மேட்சில் நம்ம டீம் வந்து நல்லா தான் விளையாண்டாங்க, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இது. ஸோ இந்த மேட்சில் வின் பண்ணதன் மூலம் நமக்கு வந்து வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அதற்கான சான்சஸ் நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் நமக்கு வந்து ஏஷியன் கப் 2023 குவாலிஃபையர் தேர்ட் ரவுண்டுக்கு டைரெக்டாக போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்சில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா தேர்ட் ரவுண்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து நம்ம குவாலிஃபை ஆகலாம், குவாலிஃபயர்ஸோட தேர்ட் ரவுண்டுக்கு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வரப்போகிற மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச் ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் தான். ஸோ அந்த மேட்ச்சில் இதே மாதிரி நம்ம இந்தியன் டீம் நல்லா அருமையாக விளையாடி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து நார்பர்ட் ஹின்கார், ஸோ இவர் வந்து கோச்சாக வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து இவர் நம்ம சென்னை எஃப்சியோட லிங்க் பண்ணி வருது. ஸோ இவர் தான் வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து நம்ம டீமுக்கு வருவார் அப்படி பார்த்தா அப்படின்னா நம்ம சென்னை எஃப்சி வந்து ஒரு மூணு கோச்சஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மூணு கோச்சஸில் வந்து இவரும் ஒருத்தராக இருந்தார். நம்ம சென்னை எஃப்சி ஆல்ரெடி வந்து கோச்சை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பேர் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மூணு பேரில் இவரும் ஒருத்தர். ஸோ ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட கோச் யார் அப்படின்றது நமக்கு என்ன தெளிவாக தெரியல. பட் கண்டிப்பாக இவர் வந்து அந்த ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட ஒரு கோச்சில் ஒருத்தராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹுசைனோவிச், ஸோ அவர் கூட இது வந்து இவர் தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னர் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இவர் வந்து நம்ம டீம் கோச்சாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையவே இருக்குது. பட் 100% அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பட் கண்டிப்பாக இவர் நம்ம டீமுக்கு கோச்சாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ், ஸோ இந்த மேட்சோட ஃபைனல் ஸ்கோரில் என்ன கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணது வந்து யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஎம் ஸ்போர்ட்ஸ் தமிழ், பிரகலாதன், இஜிடி புவி, ஏபிகே பியானோ டுட்டோரியல், விக்ரம் கண்ணன், சத்யவான் சாமி, ஜோதி கண்ணன், வேலு லோகோ, லவ்லி ஹுசைன், வி ரிஷி, தர்ஷன், அர்வீன், சாரதி, ஆப்ரஹாம் அபி, சி ஆர்முகசாமி, ரிஷ்வன் செவன், பாரத் ஜே, லலிதா முருகலக்ஷ்மி, செந்தமிழ் பாண்டியன் எஸ், ஹரீஷ் எம், 1.3 பில்லியன் பீப்புள் ட்ரீம்ஸ், கமலீஸ்வரன், ஸ்கில்லர் சேது, முகமது யூசுப், முகமது ரஃபீக், கேமிங் எம்எஸ்டி FF7, ஸ்போர்ட்ஸ் டாக் தமிழ் அண்ட் விஜயராணியஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.